ஹாய் கைஸ் இன்றைக்கி நான் வந்து என்னோட வீடியோவில் ஷேர் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து மினிமம் சேலரி எவ்வளோ அப்படின்றத நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதாவது மினிமம் வேஜ் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றது அதாவது இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து டோட்டலாக கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட த்ரீ த்ரீ பர்சன்டேஜ்லேருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் நான் வந்து இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு மணி நேரம் வேலை பண்ணாங்கன்னா எந்த வேலையாக இருந்தாலும் சரி சாதாரண ரொம்ப ரொம்ப கம்மி ரொம்ப ஒரு சாதாரண வேலையாக இருந்தாலும் கூட அந்த வேலைக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நைன்டீன் பாயிண்ட் ஃபார்ட்டி நைன் டா டாலர் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு மணி நேரத்துக்கு அதாவது நம்ம ஓர் காசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய்க்கிட்டே வருது ஓகேங்களா அது வந்து நீங்கள் என்ன வேலை பண்ணாலும் அந்த வேலைக்கு வந்து கம்மி இல்லாமல் அந்த சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு ஒன் ஆர் டூ ஹார்ஸ் அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு ஹார்லி ரேட்டில் போட்டு கொடுக்குறது ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாரம் ஒரு வாரத்துக்கு வந்து மினிமம் வந்து செவன் ஃபார்ட்டி பாயிண்ட் எயிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு செவன் ஃபார்ட்டி ஒன் டாலர்ஸ் கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது ரெண்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சொல்கிறது வந்து இவ்வளோ சொன்னாலும் கூட மினிமம் அமௌண்ட்டு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டாலர்ஸ் கிட்டேன்னு சொல் சொன்னாலும் கூட எல்லா வேலையுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே தான் தெரிஞ்சு கொடுக்குறாங்க அதுக்கு கம்மியாக வந்து யாருமே கொடுக்குறதில்ல இப்போ இல்லை முதல்ல இருந்தே நான் சொல்கிறேன் இப்போ வந்து இன்னும் அதிகமாக கொடுப்பாங்களா இருக்கும் முதல்ல இருந்து பார்த்திங்கனா பார்த்தீங்கன்னா யார் கேட்டாலும் சும்மா சாதாரண வேலை பண்ணுறவங்களை கேட்டாலும் கம்மி இல்லாமல் டுவெண்ட்டி டாலர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க என்ன வேலை பண்ணாலும் கொஞ்சம் அதிகமாக தான் வாங்குற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் அவங்க வந்து மினிமம் சேலரி கொடுக்குறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் சிலர் வந்து இது வந்து சும்மா அந்த மாதிரி பார்ட் டைம் போகிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் போகிறவங்க இந்த மாதிரி வாங்குவாங்க இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வாங்குகிறவங்களும் இருப்பாங்க அவங்க வந்து லைக் ஒரு நாளைக்கு ஏழரை மணி நேரம் வேலை பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணுறவங்க வந்து வாரத்துக்கு செவன் ஃபார்ட்டி பாயிண்ட் எயிட்டி அந்த மாதிரி வாங்குவாங்க கிட்டத்தட்ட எழுநூற்றி நாற்பத்தி ஒரு வாங்குவாங்க வாரத்துக்கு அந்த மாதிரியும் வந்து வாங்கலாம் ஓகேங்களா ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த டெக்னீஷியன்ஸ்லாம் இருப்பாங்க எலக்ட்ரிஷியன் ப்ளம்பர் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இது அதிகமாக இருக்கும் என்ன சொல்கிறது அவங்களோட சேல்ரி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா பர ஆர் தேர்ட்டி டாலர்ஸ் ஃபார்ட்டி டாலர்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்குவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அண்ட் க்ளீன் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கம்மி இல்லாமல் ட்வெண்ட்டி டாலர்ஸ்க்கு மேலே தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க அவங்க வேலைக்கு அண்ட் டிமாண்ட்க்கு ஏற்ற மாதிரியே அந்த சேலரி வந்து இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க டிமாண்ட் அதிகமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான சேலரி கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சும்மா சாதாரண வேலை பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அண்ட் சிலர்லாம் இப்போ டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்காங்களா அவங்களுக்கெல்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அந்த பேக்கேஜ் எடுத்துப்பாங்க வருஷத்துக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் கொடுப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரியான பேக்கேஜஸ் அவங்க எடுத்துப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்து லைக் மாஸ்க் ஒரு அந்த மாதிரி சேலரி போடுவாங்க பட் அந்த அந்த ஃபுல் பேக்கேஜ் வருஷத்துக்கு இவ்வளோ அப்படின்றது தான் அந்த பேக்கேஜ் அதில் வந்து அதில் வந்து அவங்க மாதம் மாதம் இவ்வளோ அமௌண்ட் அப்படின்ற மாதிரி போடுவாங்க ஓகேங்களா அண்ட் இதுக்கப்புறம் டேக்ஸ் டேக்ஸ் எல்லாம் போகும் இருந்தாலும் டேக்ஸ் எல்லாம் போனாலுமே ஓரளவுக்கு ஒரு நல்ல சேல்ரி தான் வந்து கிடைக்கும் எல்லாருக்கும் ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி அவங்களோட ஸ்கில் பேஸ் பண்ணி கொடுக்கறதால அந்த ஸ்கில்டு ஒர்க்கராக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் இன்னும் அதிகமான சேல்ரியாக கிடைக்கும் ஸோ இங்கே வந்து நம்ம சும்மா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் ா கூட கம்மி இல்லாமல் ஒரு டூ ஹவர்ஸ் நம்ம ஃப்ரீயாக இருக்கும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் ஒர்க் பண்ணோன்னா கூட ஒரு ட்வெண்ட்டி டாலர்ஸ் வந்து நமக்கு கம்மி இல்லாமல் கொடுப்பாங்க மினிமம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இன்னும் அதிகமாகவும் வரக்கு வாய்ப்பு இருக்குது பட் கம்மி இல்லாமல் நம்ம ஆயிரம் ஆயிரரூபா வருதுன்னா ஈஸி தானே ஒரு மணி நேரத்துக்கு ஈஸி மணி அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அண்ட் இன்னொரு கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிஆர் இருந்தது அப்படின்னா பிஆர் ஹோல்டர்ஸ்னால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லைக் இப்போ ஒரு டாக்டரே இருக்காங்கன்னு வைங்களேன் அவங்க வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு ஒரு இடத்துக்கு போவாங்க ஒரு கிளினிக் போவாங்க அப்புறம் இன்னும் ரெண்டு நாள் வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் போவாங்க இன்னும் ஒரு நாள் வேறு ஒரு இன்னொரு இடத்துக்கு போவாங்க அந்த மாதிரி வந்து போவாங்க ஒரு மூணு ஹாஸ்பிட்டலில் கூட அவங்க ஒர்க் பண்ணுவாங்க அது வந்து அவங்க பண்ணலாம் அது வந்து அவங்க அவங்க அவங்களுக்கு வந்து அலோட் பண்ணுவாங்க அது மாதிரி பண்ணுறக்கு ஆனால் பிஆர் இல்லாமல் இருக்கிறாங்கள அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பர்மிட்டில் மட்டும் வரவங்க வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது இன் இன்ஃபேக்ட் அவங்க வந்து ஒர்க் பர்மிட் இல்லாமல் இருக்கிறவங்க வந்து சாரி ஒர்க் பர்மிட்டில் இருக்கிறவங்க வந்து அந்த யாருக்கு ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த அந்த எம்ப்ளாயருக்கு மட்டும் தான் ஒர்க் பண்ணும் அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக அந்த ஊபர்லாம் கூட ஊபர் கார்லாம் ஓட்டுவாங்க சிங்க பார்ட் டைமுக்கு அந்த மாதிரியெல்லாம் கூட பண்ணனா இல்லீகல் அப்படின்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன் ஸோ பெயார் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸி எத்தனை வேலைக்கு வேணாலும் போகலாம் டைம் எப்படி கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பெயார் இல்லாதவங்க அந்த யாருக்கு வேலைக்கு பண்ண வந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பண்ண முடியும் அவங்களுக்கு பெய்யார் வர வரைக்கும் அவங்க அவங்க சொல்கிற வேலை அவங்களுக்கு மட்டும்தான் பண்ண முடியும் ஒரு அவங்க பெர்மிஷன் கொடுத்தாங்க ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னா இவங்க பண்ணலாம் பட் அந்த மாதிரி அதிகமாக யாரும் ஓகே சொல்கிறது இல்லைன்னா அவங்க இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க அவங்களுக்கு வேலை பண்ணுறதுக்கு அப்போ எப்படி இன்னொருத்தவங்களுக்கு அலோ பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும் பட் இந்த மாதிரி தான் இங்கே போகுது ஸோ இதை தான் நான் இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் எல்லாம் எனக்கு தெரியல மினிமம் எவ்வளோ சாலரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த மாதிரி கொடுப்பாங்களோ என்னவோ எனக்கு தெரியல பட் இங்கே வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு வேலைக்கு போனீங்கன்னா சாதாரண வேலையாக இருந்தாலும் ஒரு மணி நேரத்துக்கு ரூபாய் நீங்கள் உங்களுக்கு நம்ம ஒரு காசு ரூபாய் வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அதுதான் வந்து இங்கே லீகல் ஓகேங்களா அது கொடுக்கலினா நம்ம வந்து ஃபைட் பண்ணலாம் அவங்கக்கிட்ட பட் கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க எப்படி பார்த்தாலும் இருபது டாலர் வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அதுக்கு மேலே தான் இன்ஃபாக்ட் கொடுப்பாங்க ஸோ அதுதான் இன்னைக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ இங்கே யாராவது வர மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓகே இவ்வளோ சேலரி கிடைக்கிது அப்படின்றது கொஞ்சம் இதுவாக இருக்கும் அண்ட் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணேன் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்